வெல்கம் டு ஜோதிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். 2 கப் புழுங்கரிசி, நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், 1 கப் பச்சரிசி, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள்ஸ்பூன் ஜவ்வரிசி. நீங்கள் 1/2 கிலோ அரிசி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 1/4 கிலோ வெல்லம் போடணும். அதை பாகா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அரிசியை நல்லா கழுவி 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். 9 மணிக்கு ஆட்டி வச்சிங்கன்னா ஈவினிங்க்கு பணியாரம் ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். மாவு இது போல் ரவை பதத்தில் இருக்கணும். வெள்ளத்தில் உப்பு இருக்கும், அதனால கொஞ்சமாக உப்பு போடுறேன். ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். மாவு நீங்கள் கெட்டியாக ஆட்டினா தான் வெல்லம் சேர்க்கும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும். நீங்கள் மாவை அள்ளிட்டு கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சீக்கிரமாக மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக இப்போவே சேர்க்குறேன். மாவு அரைச்சி இப்போ 8 மணி நேரம் ஆச்சு. மாவு இது போல் கெட்டியாக இருக்கணும். பணியார கல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க. மாவு ஊற்றும்போது ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. எப்போவுமே பாதி இல்லைனா 3/4 குடிக்கு தான் நீங்கள் ஊற்றணும். அப்போ தான் இது உப்பி வரும்போது கரெக்டாக இருக்கும். வேணும்னா நீங்கள் இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ 1 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பிடலாம். நம்ம இதில் இப்போ உளுந்து சேர்க்கலை, சோடா உப்பு கூட சேர்க்கலை. ஆனால் எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். உளுந்து சேர்க்காததுனால இது சீக்கிரம் கெட்டு போகாது. மாவு ரொம்ப குறக்குறன்னு அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் வேகும்போது வெடிக்கும். இது போல் ரவை பதங்கிறது கரெக்டாக இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ருசியான இனிப்பு பணியாரம் ரெடி. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.